இது என்ன மூஞ்சில போ பரிச்சார் இல்ல அப்பதான் டிக்கெட் ஏய் எவ்வளவு காத்து டிக்கெட் குடுடா போட்டி வராம டிக்கெட் குடுதா உள்ள போவீங்க பெஞ்ச தூக்குவீங்க கைய தட்டுவீங்க கலாட்டா பண்ணுவீங்க இதே வேறயே போச்சு உங்களுக்கு போட்டி வைக்கமடா எப்போ போட்டி வரதே போட்டி காத்தா வருதுடா राजा राजा अड़म दीनम राजा भूमि सिरिக்கும் அந்த சாமி சிரிக்கும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நல்ல நேரம் படம் போறதா என்ன பண்ணிருப்பீங்களா பரணாயே
அங்க பாற நாய அன்னைக்கு வாங்கி கேட்டதாண்டா அந்த நாலு யானையே அந்த நல்ல நேர படத்தை ஏ மாப்பிள எடுத்துட்டு வந்த அழகிருக்கே தம்பி ராஜா நடராஜா மெதுவா கண்ணையா பதமா செல்லையா ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா காருக்குள்ள பொண்ணருக்கு பார்த்துக்கோ கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ வேறு போல போக நேரம் கேட்டுக்கோ தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு கண்ணன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போது அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி பிடிங்கடா மொட்டை அடிக்கணும் காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க ஐயோ எனக்கு அப்பவே தெரியாம போச்சுதா இப்ப தாண்டா அந்த ஜோசியர் சொல்றாரு தம்பி இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டிய மாதிரி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது ஐயோ ஐயா ஜோசியர அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க ஐயா டேய் என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா எப்படியாவது அவன் வரக்கு புடிடா இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா புள்ளி குச்சி ஓடுற வயசாது அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறானே விட்டா பாம்பன் பாரதியே தாண்டவாம் போல இருக்கு இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல டேய் எவன்டா மொட்டை அடிக்கிறவன் நான் தானுங்க கத்தி எடுத்து கையில வச்சுக்க யாரா காது குத்துறவன் நான் தானுங்க ஊசி எடுத்து கையில வச்சுக்க சரிங்க கம் ஆன் ஃபாலோ மீ ஏய் புடே புடே அமுக்க அமுக்குங்கடா அப்படியே அமுக்குங்கடா டேய் வந்து காது குத்துறா மொட்டை அடிச்சு காது குத்துறங்க ஐயோ வாட்டா அப்படிங்க வந்து காது குத்துறா புடுங்க அசிங்கமா அப்படியே புடுங்க என்ன ஊசி இது பச்சை குழந்தையா மாப்ள ஏ மாப்ள உயர்த்தி தர மாதிரி ஊசி ஆடுறா ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க யோ இது கோடி ஊசியா எந்த சாடி ஊசியா இருந்து கடிச்சு பகல் நீ யாரே காது குத்துற இருக்கலாம் அதுக்காக வீட்டுக்கு வந்தவன வெளியே நிக்க வச்சு பேசுறா கூப்பிடுமா அவனை கூப்பிட மாட்டேன்டா பெத்த அப்பன் ஆத்தாளு கட்டின புருஷனும் என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணியா தம்பி இருப்பான்னு நினைச்சேன் அண்ணுக்கு என்ன அனாதைய விட்டுட்டு ஓடினவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சி இருக்கு இந்த வாசப்படிய மிதிக்க இவன் எங்க அப்பன் ஆத்தாளுக்கு பிறக்கல இவனை நான் கூப்பிட மாட்டேன் இவனை அப்படியே போச்சுடு எப்பா போயப்பா அப்புறம் பம்புற நான் ஏயா வெளியில போனோம் சரி வாயா உள்ள வரையா இந்த பாரு எனக்கு மானா மரியாதை சூடு சுரணம் எதுவுமே கிடையாது என்ன வேணாலும் என்னை திட்டிக்க வேற யாராவது என்னை திட்டாங்க கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன் நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன் இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான் நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன் நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்க மாப்பிள எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன நாயோட கேவலம் நடத்துறாங்க மாப்பிள ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள குழம்பு ஊத்துறது இல்லையா இல்லையாப்பா சில நேரத்தில் கஞ்சி கூட கட் பண்ணிடுறாங்க கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா சார் சாப்பிடலாம் வாங்க சார் முள்ளி முள்ளி சாப்பிடாதரா கை நிறைய அள்ளி சாப்பிடு தம்பி மேல பாசத்தை பாரு அக்கா பாவம் அவருக்கு வைக்கா கரிசோர் பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு நாக்கு செத்து போய் வந்திருக்காரு சார் இந்தாங்க சார் இதை சாப்பிடுங்க சார் இந்தாங்க சார் இதை நல்லா கடிங்க சார் சார் இந்த பாருங்க இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாதீங்க பல்லு போயிரும் மாப்ள கிட்ட கொண்டு உட்கார்ந்து இருக்குல்ல அது என்னது கோழி இது இல்லையாப்பா சேவக்காரன் கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல அது அதுவா அது சும்மா நம்ம ஊர் சுத்திட்டு இருக்கு சீனியர் காரணம்
கடல கையே அது ஸ்நேகிதரானு சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேத்தி கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ காட் பண்ணிரு. ஏய் டக்கால்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புனே, உனக்கு இல போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. மாப்பிள வயிறார சோறு போட்டீங்க, அதே மாதிரி மனசார ஒரு காரியம் பண்ணும். என்னமாமா? இந்த தரியம் கோயந்தனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை குத்தை கூட்டேன். கோர்ட்டு நம்ம சைடு தீர்ப்பாயிருச்சு, ஆனா பூமியை திருப்பி தர மாட்டேங்கிறானே. கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது? அதே எங்கிட்ட இருக்குது. அப்ப போலீஸுக்கு போயிட வேண்டியதானே? அதான் ஆளுங்க சேச்சே. எம்எல்ஏவா? இல்ல இல்ல, இவனுடைய பெரியம்மா பிள்ளைய எம்எல்ஏவோட மச்சானோ மாமனோ வச்சிருக்கானாமா. அதுக்கு எந்த போட? கமிஷன் சொல்றேன், ஆளுங்கச்சிக்கார மேலே கேஸ் போற அளவுக்கு ஆகி போச்சா? போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி சொல்லி ரெண்டு நாள் ஸ்டேஷன் உட்கார வச்சிட்டேன். நான் சேடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது? எத்தனை தடவை சொல்றேன், இப்பதானே சொன்னா எங்கிட்ட இருக்குது. அப்ப பஞ்சாயத்து கூட்டிட வேண்டியதா? வாங்க. மாணிக்க கவுண்டர் விஷயமா தான் உங்களை வரச்சொன்னோம். நீங்க இப்படி முட்டையா சொன்னா எப்படிங்க புரியும்? இந்த பாருங்க, மாணிக்க கவுண்டர் நிலத்தை நீங்களும் குத்தகைக்கு எடுத்து 10-15 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வர்றீங்க. இப்ப அவருடைய நிலத்தை கேட்டு கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காரு. அவர் நிலத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கறதானே முறை? இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தீர்ப்பு வேற. இந்த மாணிக்க ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட வந்தாலும் சரி, அந்த அளவுக்கு அந்த நிலத்தை திருப்பி கொடுக்க மாட்டியா? ஏயா, சும்மா கடந்த பொட்ட காட்ட உழுது பயிராக்கி வச்சிருக்க, 10-12 வருஷம் ஆண்டு அனுபவிச்சிருக்க, இப்ப அந்த கடை திருப்பி கொடுத்துடலையா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, அந்த ஆள் நிலத்தை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு. ஒண்ணு சும்மா இல்ல, கரையத்துக்கு தான் அரை வேலையே கால வேலையே போட்டு தர ஒழுங்கா வாங்கிட்டு போச்சு. அதை விட்டுட்டு வெட்டி பயிரெல்லாம் சேர்ந்து மரத்தடியில பஞ்சாயத்துக்கு அது பேசிட்டு இருந்தீங்க. தொலைச்சு விடும், தொலைச்சு. போக்கத்த பயில பஞ்சாயத்து பேசுறதால பஞ்சாயத்து என்ன வேண்டிய அவன் பாட்டுக்கு அள்ள கையிலோட வந்தா, ஜீப்ல வந்து இறங்கனா, கட கடன்னு பேசினா, கலக்கிட்டு ஜீப்ல ஏறி போயிட்டே இருக்கானே. நீ பாத்துட்டு சும்மா உட்காந்துருக்கியே. இப்ப என்ன என்னமாப்ல பேசி சொத்தை வாங்கி தருவேன் உன்னை கூட்டு வந்தேன். நீ வந்து வேடிக்கை பார்த்தது மூலம் கொட்டாய் வேற உடனே வாங்கி குடுமாப்ல. ஏமாமா, அந்த கோர்ட் ஆர்டர் எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? எத்தனை தடவைப்பா சொல்றது, எங்கிட்ட தான் இருக்கு. ஓஹோ, அப்ப கோர்ட்ல சொல்லிங்க கேக்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிங்க கேக்கல, உள்ளூர் பஞ்சாயத்துல சொல்லிங்க கேக்கல. வேற மாதிரி வேணா பேசி பார்க்கலாமா? Ah!
ஆமா இதுவரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுக்க மாட்டீங்க டாடி இந்த ஸ்பெஷல் காக்டெயில் இது மாதிரி நாலு உள்ள விட்டேன்னு வையே டாடி ஜிவ்னு பிச்சிட்டு போய் டாடி பிச்சா பிச்சிட்டு போதே தலைமுடி சேர்ந்து பிச்சிக்கிச்சுனா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம் எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுள்ள எங்களுக்கு என்ன வேலை இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான் எப்படி சூப்பர் ஏமாமா அத்த முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா அத்தையா இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசியை ஞாபகப்படுத்துறீங்க அவ முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விடவிட நடுங்க நான் எங்க சாராயம் குடிக்கிறது ஏ அத்தையா அவளை பயமாக்கு பாப்பள என் பொண்டாட்டி இருக்காளே அவ ஒரு பேய் பிசாசு அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன பெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா ஏறப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்த போய் சொல்லுவானா சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா தொடவே இல்ல மாப்பிள இது ரொம்ப பாவம்ப்பா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம் ஆனா கண்ணெதுல ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள இது ரொம்ப கொடுமை கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார் இன்னொரு இணைஞ்சு பட்டா மாப்பிள்ளை மாப்பிள என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரா என் பொண்ண என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரா காங்கிராச்சுலேஷன் ரொம்ப சவுண்ட் விடுறான் பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும் ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல் அவ ரூட்லயே போனாத்தான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற என் பொண்ண சைட் அடிக்கிற முதல்ல கைய விட்டு வாந்தி எடு ஓ இம்சி எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல மாப்பிள மாப்பிள நீ இன்ன ஆளையே முழுசா பாக்கல அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா ஓகே நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது எப்பா என்ன ஆள விடுங்கற வேகமா போப்பா 9:30 முகூர்த்த நேரம் இப்படி போனா கல்யாணம் முடிஞ்சல போவே என் குடும்பத்தை மாப்பிளைக்கு நான் காட்ட வேண்டாமா அவங்க வந்துட்டு போயிட்டானா முகூர்த்தத்துக்கு நாய் ஆயிட்டு ஒரு முக்கியமான வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஏப்பா அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வருதா இல்ல வேற கல்யாணத்துக்கு போயிருச்சா நீ இடமாத்தி கூட்டு வண்டியா இதே கல்யாணத்துக்கு தானப்பா நீ வேணா பாரு முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கும்முன்னு வந்து இறங்குவா
நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. சுபத்ராம் துபகாரம் குரோ தசாஸ்யாம் புத்ராணாதே இபதி மேகா தசங்கிருதே. நாழி ஆயிட்டு சரி நடத்துங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்ததாதகே வரண்யே த்ரியம்பகே கட்டிமேல கட்டிமேல த்ரியம்பகே கோரி நாராயண நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானே நம்ம ஜீவன ஹேதுனாம். சத்தியமா அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வர போறது இல்ல, அது வேற எங்கேயே போச்சு. பாத்தி டுபா போற நம்மள ஏமாத்தி கூட்டி விட்டா. நீ புறப்படு, இந்த வண்டா வண்டா வண்டா. அம்மியா ஒத்தையப்பா அத்தையா ஆடுறா சக்க. அதையே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. அராசக்க 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 அராசக்க. இது இது என் பெரிய பொண்ணு சித்ரா. உன்னை தவிர உன் குடும்பத்துல எல்லாருமே பரசாட்டியா இருக்காங்கயா. எங்க அப்பா வணக்கம்மா. காலி கட்டியாச்சா? அம்மா அது வந்து ஏமாணிக்கம் புள்ள என்ன சொல்லி என்ன இந்த கல்யாணத்துக்கு அழைச்சிங்க? அம்மா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்ல? அப்புறம் எப்படி நான் வரதுக்கு முன்னாடியே தாலி கட்ட வச்சீங்க? நல்ல நேரம் போயிட போகுது, ராகு காலம் வந்துருமேனு ஐயர் தான் சொன்னாரு. அப்போ ராகுகாலத்து மேல இருக்கிற பயம் இந்த தேவி ராஜலட்சுமி மேல இல்லாம போயிடுச்சு இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி உங்க பேச்ச கேட்டு நான் ஒரு தாலியை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேனே, அத திருப்பி எடுத்துன்னு போனா இந்த சபையில எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால கட்டின தாலியை கழட்ட சொல்லிட்டு இந்த தாலியை கட்ட சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் கொடுமைக்காரி இல்லை. இருந்தாலும் நான் கொண்டு வந்த தாலியை இன்னொரு தடவை கட்ட சொல்லுங்க. அம்மா ஆஹா ஆஹா வேஷம், பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சும்மா சொல்லியிருக்காங்க. என்னடா இந்த ஜாதகத்துல ரெண்டு தாலி தோஷம் இருக்குன்னு நினைச்சேன். நல்ல வேலை அம்மாவே இன்னொரு தாலியும் கொண்டு வந்துட்டாங்க. கட்டலாம், இது ஒன்றும் தப்பே இல்லை. ஐயரே அப்புறமா ரெண்டையும் மிரிச்சு ஒரே லோன் கோத்துக்கலாம். கட்ட சொல்லுமா? மாமா நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பே நினைச்சிட்டு இருந்தேன். பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்க. அதனாலதான மாப்பிள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கிருக்கேன். எதுக்கு உதவாங்க இருக்கா? யோ சும்மாரியா. விடிய விடிய யோசனை பண்ணாலும் இது வில்லங்கமான கேஸ் தான். அந்த பொம்பளை பத்தி சாதாரணமா நினைக்காத. ரெண்டு தாலி கட்ட வச்ச ரவுடி பொம்பளை, நீ இந்த ஆள் பேச்ச கேட்டு வம்புல மாட்டிக்காத. இப்போ உனக்கு கட்டு போயில, கடைசி பஸ்ஸ புடிச்சு கொண்டு போய் உடம்பு நோகாம ஊரு போய் சேர்ந்தலாம். மேல ஒரு அடி கூடாது. என்ன நீ அர்த்தமா நான் பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு முக்கியமான பிரச்சனை தீர்க்கிறதுக்காக மாப்பிள்ளை ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன். நீ கழட்டி கூட்டிட்டு போறலையே கிரியா, போறத நான் மட்டும் போன் பிரச்சனையா இருந்தா நீ அடி வாங்கியா, நாங்க ஏன் வாங்கணும்? ஆரம்ப மாசம் ஒரு மாசம் இருக்கு போய் பாத்துட்டு ரெண்டு ஒன்று பாத்துடலாம். ஏமாமா அத்தை காட்டினீங்க மச்சினிச்சை காட்டினீங்க, முக்கியமான பார்ட்டி காட்டலையே. புரியுது புரியுது. இதோ மை டாட்டர் பாப்பிள பார் தேர்தான்னு. அப்பன் ஜாடியா இருந்தா அடுத்த பஸ்ல ஏறிடுவோம், அம்மா ஜாடியா இருந்தா சுக்கி சுக்கி சோரி சோரி தும்சே பியாரி சுந்தர் நாரி. சுந்தர நாரி பம்பை கண்டும் பம்பை காரிதான்.
बल्ले बल्ले ऐशावा शब शब ऐशावा कुड़ी का नहीं साता सुन 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 मेरा दिल भर जानी देखा प्यार निशानी तेरी बड़ी मेहरबानी तेरे सह सुहानी तेरी मेरी मेरी तेरी एक जिंदी एक जान कुंड चक मुखड़ा बखा चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी अंबल कुंजुम बंबई कारी बल्ले बल्ले कई नहीं मर जावा गुड़ खा के बल्ले बल्ले चुपके चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी अंबई कुंजुम बंबई कारी बल्ले बल्ले चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी अंबई कुंजुम बंबई कारी बल्ले बल्ले और सबसे तो सोनी कुड़ी तेरी मेरी तू मदराती मैं पंजाबी आजा कर ले मुझसे शादी तक दुम दुम पक दुम दुम पक दुम दुम மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சா தான் சரிப்பட்டு வரோம் என்ன ரூட் அது அத்தை அம்மனியை பார்த்தா பெரிய பந்தா பாட்டியா தெரியும் அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டெய்ன் பண்ணாத முடியும் அதுக்கு கொஞ்சம் டுபா கூர் வேலையில பண்ணணும் டுபா கூரா அதனே அது டுபாகர் தெரியாதா வாட் இஸ் திஸ் அட கனடி என்ன பாரி டுபாகர் தெரியாதா ஐயோ யோ டுபா கூர்னா இருக்கறத இல்லன்னு சொல்லணும் இல்லாத இருக்குன்னு சொல்லணும் எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது 500 லாரி ஓடுது 300 ரயில் ஓடுது வண்டி ஓடுது மாடு ஓடுது அது ஓடுது அடிச்சு உடணும் அதுக்கு பேர் தான் டுபாகோர் இது புழுகிறது தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன்
டுபா கோர் டக்காட்டி சில் பான்ஸ் தட் இஸ் லேட்டஸ்ட் என்ன மாப்ள கரெக்ட் மாம் சார் அம்மணியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுனா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன் காரணத்தை அம்மணி என்ன பண்ணு என்ன மாப்ள நீ பேசுற அந்தாட்டா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மணி என்ன பண்ணு கேக்குற அம்மணி கால் கழுவு கை கழுவு மூஞ்சி கழுவு இதெல்லாம் பெத்தலை போட்டு நீ பேசுற பேச்சா இது சாரி சார் அது அதுக்குல மாமா அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணான்டா அந்த காலேஜ்க்கு ஏத்த அப்படிங்கற பொட்டி கடல போய் ஒரு தம்பாய்க்கு பட்ட வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது ஓ அரசக 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 சீ மை மாப்ளை டாலன்ட் சூப்பர் ஏ மாமா உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுமா காலையில 5 5 அரைக்கே எந்திரச்சு திப்பு திப்புனு ஓடுவாள ஜாக்கிங் யா நாளைக்கு நீங்க அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க மாம்சி நீங்க ஒரு 10 15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு அதான் பார்த்தேன் என்ன காணுமே யாரு தேடுறீங்க டாக்டர் தாமா கூடவே வந்து கரைக்கிறனாரு மேட்சா இருக்கட்டும் என் பொண்டாடி வாங்கினாலுங்க என்னையா நீ தான் தாடி வச்சிருக்கா நாயும் தாடி வச்சிருக்குது எல்லாம் யூனிஃபார்ம் ஆடுறீங்களா ஹாய் ஹாய் வணக்கம் என்னது நீங்களும் ஜாகிங் வரீங்க போல இருக்கு என்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க டாமி அங்கிளுக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் யாருது மை டாட்டர் ஓ யுவர் டாட்டர் யா ஹவ் ஸ்வீட்டி லாலிபாப் பரவாயில்லையே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பு ட்ரிம்மா வச்சிருக்காங்க அம்மா வச்சிருக்காங்களா இல்ல வயிற்று உள்ள எடுத்துட்டாங்களா ஐயா உள்ள எடுத்தது நானுங்க நேச்சுரல் அப்படியே கல்யாணம் ஆச்சா இல்ல இப்பதான் அலையன்ஸ் பாத்துட்டு இருக்கு அப்படியா நல்ல மாப்பிளைய பாருங்க ஸ்வீட் கேர்ள் ஹைட்டா இருக்காங்க நல்ல ஹைட்டான மாப்பிளைய பாருங்க 2.5 க்ரோர்ஸ் பெரிய மல்டி மில்லியனர்மா உலகம் முழுக்க சுத்துறது நேட்டிவிட்டிக்காக நம்ம ஊர்ல வந்து தங்கியிருக்க பேசிட்டு கோடி எல்லாம் இந்தியா ரூபா இல்லையா அமெரிக்கன் டாலர் 40 பெருக்கும் சீக்கிரம் பேச முடியா புது நாய் இழுக்குது யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது எப்படியா புடிச்சிட்டு வந்தீங்க அப்புறம் பேருக்கு பண்ணுவோம் பெரிய